நம்முடைய முன்னோர்கள் திருமணமாகி போகக்கூடிய பிள்ளைகளுக்கு அட்வைஸ் இப்படியாக கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரலாம், மாறுபாடான கருத்துக்கள் இருக்கலாம், ஆனாலும் கூட எந்த சூழ்நிலையிலையும் உங்க பெற்றோர் முன்னாடியும் பிள்ளைகள் முன்னாடியும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, பெற்றோர் முன்னாடி சண்டை போடும்போது அந்த பெற்றோர் தங்கள் வாழ்க்கையில் மீதம் இருக்கிற நாட்கள் மேலான நம்பிக்கையை இழந்து போயிடுவாங்களாம். பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடும்போது பிள்ளைகள் தங்கள் பெற்றோர் மீதுள்ள நம்பிக்கையவே இழந்து போயிடுவாங்களாம். ஒரு அழகான குடும்பம், அம்மா அப்பா பையன் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அம்மாவுக்கு தன்னுடைய பையனை ஒரு நல்ல ஸ்கூல்ல போடணும்னு ஆசை, ஆனா அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு போதிய பணம் வீட்டுல இல்லை. பாக்குறாங்க பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல எல்லார் வீட்லயும் அந்த ஸ்கூலுக்கு தான் பிள்ளைங்களை அனுப்பிச்சு கொடுக்குறாங்க. அப்பாட்ட போய் சொல்றாங்க, எப்படியாவது என் பையனை நான் அந்த ஸ்கூல்ல போடணும்னு சொல்லிட்டு. அப்பா சொல்றாரு, இல்ல இல்ல நமக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை, போற ஸ்கூல்ல போட்டோம் நல்லா தானே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனாலும் அம்மா விடல, கன்வின்ஸ் பண்ணி பையனை கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்கூல்ல போட்டுடுறாங்க. பையன் சூப்பரா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டு 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, சூப்பரா போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் பிரின்சிபல் ஆபீஸ்ல இருந்து போன் கால் வருது, அப்பாவை உடனே வந்து பிரின்சிபல் பார்க்க சொல்ல முடியாது. சோ அப்பா போறாரு, போன உடனே பிரின்சிபல் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. அவங்களோட பையன் தினமும் லஞ்ச் பிரேக்ல செவரேடி குதிச்சு வெளியில போயிட்டு வரான், சுத்தி உள்ள பசங்க ஏன்டா போறேன்னு கேட்டா இந்த வயசுல இப்படிதான்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சோ உங்களோட பையனை நான் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேன், வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. சோ அப்பாவும் பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அப்பா பேசல, பயங்கர கோபத்துல இருக்கிறாரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே அம்மாவை கூப்பிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுறாரு, ஓ பேச்சு கேட்டு இந்த பையனை நான் ஸ்கூல் மாத்தினே பாரு, இவ்வளவு பெரிய தப்பு, அவ்வளவு நாள் நல்லா இருந்தான், இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு போய் தான் கெட்டு குட்டி சவரா போயிட்டான், உன்னை கேட்டு எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாமே இப்படிதான் மோசமா வந்து முடிந்து போய் விடுக்கிறதாக இருக்குதுன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அம்மா ஒண்ணு லேசுப்பட்ட ஆள் இல்லையே, அவங்களும் மறுபடியாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்காவது இந்த பையன் எங்க போறான் எங்க வரான்னு பாக்குறீங்களா? ஸ்கூலுக்கு போற பையன் என்னடா படிச்ச ஏதாவது கேக்குறீங்களா? அந்த ஸ்கூல்ல எத்தனை தடவை செவரேறி குதிச்சானோ நமக்கு தெரியாது, இந்த ஸ்கூல்ன்றதுனால பார்த்து சொல்லியிருக்கிறாங்கன்னு அம்மாவும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நிறைய நாட்கள்ல நம்முடைய வீடுகளில் இதான் நடக்கும். பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பெற்றோர்களாகி நாம மாறி மாறி சண்டை போடுகிறவர்களாக இருக்கிறோம். நான் செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தான் கரெக்ட், மாறி மாறி நம்முடைய ஈகோஸ்டிக் பிஹேவியர்னால நமக்குள்ள அந்த பிரச்சனை வருகிறதாக இருக்கு. இந்த இடத்துலயும் கூட பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல பெற்றோராக அவங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அந்த பையனை கூப்பிட்டு வச்சு அம்மாவும் அப்பாவும் உட்காந்து, தம்பி நம்ம இவ்வளவு காசு செலவழிச்சு உன்னை அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறோம், நீ நல்லா படிக்கணும் இல்ல, உனக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்குன்னு அந்த பையனுக்கு விளக்கி சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனா அந்த இடத்துல இந்த பெற்றோர் அதை மறந்துட்டு மாறி மாறி சாடி கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு ஈகோஸ்டிக் பிஹேவியர் பெற்றோர்களாக நமக்கு இருக்கக்கூடாதுங்க. அந்த இடத்துல நான் ஒரு தாய், நான் ஒரு தகப்பன், சோ இந்த பிள்ளையை நெறிப்படுத்துறதற்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணுமோ அதுலதான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். நம்முடைய கண்ணில் ஒரு தூசி விழுந்துருச்சு அப்படின்னா கண்ணை கசக்கி அந்த தூசியை வெளில எடுத்துருவோம் இல்லையா? சுவாசிக்கும் போது குப்பையை சுவாசிச்சோன்னா தும்மல் வந்துருது, பிடிக்காத சாப்பிட்டா வாந்தி வந்துருது. ஸோ நம்முடைய உடல்ல தேவையில்லாத ஒரு ஃபாரின் பாடி இருக்கும்போது நம்முடைய உடல் அதற்கு ஏற்றா போல ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு கரு உருவாகுது இல்லையா, அந்த சமயத்திலேயே கூட இதே மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, வாந்தி வருது, மார்னிங் சிக்னஸ் சொல்லுவாங்க, தலை சுற்றல் வருது. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த தாயானவன் சகித்து கொள்கிறார். ஏன் வயிற்றில் என்னோட குழந்தை வளருது அப்படின்னு தன்னைத்தானே அதற்கு தயார்படுத்தி கொள்கிறார். ஆனா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தயார்படுத்தின எல்லா விஷயத்தையுமே நம்ம மறந்து போயிடும் இல்லையா? சோ அந்த குழந்தை பிறந்த உடனே கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இன்னைக்கு அம்மா அப்பாவா ஆயிடுறாங்க, தாத்தா பாட்டியாக ஒருத்தங்க மாறுறாங்க, அத்தையாக மாறுறாங்க, மாமாவாக மாறுறாங்க, அடுத்து தலைமுறைன்னு ஒண்ணு வருது. சோ அந்த இடத்துல நம்முடைய கடமையை உணர்ந்து பெற்றோர்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. இவ்வளவு நாள் கணவன் மனைவியாக அடிச்சுக்கிட்டீங்க, புடிச்சுக்கிட்டீங்க, ஓகே ஃபைன், இப்போ ஒரு அப்பா ஒரு அம்மா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம இருக்கணும், அவங்களை நெறிப்படுத்துறதுக்கான நம்முடைய நேரத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு உணர்வு ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய ஈகோ, நம்முடைய பெருமைகள், நானா சரி அப்படிங்கிறதான எண்ணம், என்னோட கணவர் தவறு, என்னுடைய மனைவி தவறு அப்படிங்கிறதான எண்ணத்தை எல்லாமே தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒரு தாயாக ஒரு தகப்பனாக என்னுடைய பிள்ளையை நான் நெறிப்படுத்துறதற்கு நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து எந்த காரியத்தை பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்ணுவோம்னு நீங்கள் நிச்சயமாக உங்களோட மனதில் நினைத்து அதற்கேற்றாற் போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா உங்களோட பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைகளாக, கர்த்தர் விரும்புகிற பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க. வேதத்துல இருந்தும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். நீதிமொழியில் என்ன புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் 8வது 9வது வசனம்,
என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசு கலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா. ஒரு தகப்பனுடைய புத்திமதியும் ஒரு தாயினுடைய போதகமும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ நம்முடைய பிள்ளைகள் நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம சொல்லக்கூடிய புத்திமதிகளையும் கேட்டு நடக்கணும் அப்படின்னா பெற்றோர்களாகிய நாமளும் அதற்கு ஏற்றாற் போல நம்மளை பக்குவப்படுத்தி நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆண்டவருக்கு உங்களோட வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. கணவன் மனைவியாக உங்களுக்கு எத்தனையோ முரண்பாடான கருத்துக்கள் இருக்கலாம், ஆனா ஒரு தாயாக ஒரு தகப்பனாக உங்களோட பிள்ளைகளை நெறிப்படுத்துகிறது மாத்திரமே உங்களுடைய கவனத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கும். அப்படியாக நீங்க உங்களோட குடும்பத்தை நடத்தி செல்லும் போது, நீ கட்டப்படும் போது உங்களோட குடும்பமும் கட்டப்படுகிறதாக இருக்குது. Thank you so much all for watching and have a great day.